ஓகே ஊழியங்கள் வழங்கும் ரிஜாய்ஸ் டைம். Give you the one thing you need.
பாட்டு ஈஸியா இருந்துச்சா? கொஞ்சம் வித்தியாசமான பாட்டு. அப்படித்தானே இன்னொரு முறை நான் பாடுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான பாட்டு, கீழே லிரிக்ஸ் வரும், நல்லா கவனிங்க. தென் நெக்ஸ்ட் டைம் அக்காமனுடைய ஆக்ஷன் பார்க்கலாம். ஓகேவா?
காஃபி குடிக்கும் முன்பே கர்த்தரை தேடுவது சிறந்த பண்பே கர்த்தரை தேடுவது சிறந்த பண்பே நம்ம இப்போ கேம் செக்ஷனுக்குள்ள வந்திருக்கிறோம். கேம் நடத்துறதுக்கு நான் வந்திருக்கேன். ஏன் கூட ஹெல்ப் பண்றதுக்காக இந்த பக்கத்துல கிளாட் சேகா வந்திருக்காங்க, இந்த பக்கம் ஜென் சேகா வந்திருக்காங்க. என்னடா கேம் செக்ஷன் சொல்லிட்டு கையில ஏதோ பிளேட் கொண்டு வந்திருக்காங்கன்னு பாக்குறீங்களா? இந்த பிளேட் இந்த மார்க்கரை வச்சுதான் கேம். என்ன அப்படின்னா, நான் இவங்களுக்கு ஆளுக்கு ஒரு பிளேட் கொடுக்க போறேன், சோ கொடுத்தாச்சு. அது போக ஆளுக்கு ஒரு மார்க்கர் கொடுக்க போறேன், சோ அதுவும் கொடுத்தாச்சு. இந்த கேம் என்ன அப்படின்னா, இந்த பிளேட்ல அவங்க ஒரு படம் வரையணும், மூணு படம் வரையணும். என்ன படம்னா, ஒரு அழகான வீடு, அது ஓடு போட்ட வீடா இருக்கலாம், இல்ல குடிசை வீடா இருக்கலாம், இல்ல காங்கிரீட் போட்ட வீடா இருக்கலாம், இல்ல மாடி வீடா இருக்கலாம், எந்த வீடா இருந்தாலும் இருக்கலாம், ஒரு வீடு வரையணும். அது போக சூரியன், ஓகேவா, சூரியன் வரையணும். இது ரெண்டாவது. அடுத்தது மூணாவது ஸ்டார், ஓகே, வீட்டுக்கு முன்னாடி ஸ்டார் போட்டா கொஞ்சம் அழகா இருக்கும் இல்லையா. இந்த மூணு தான் வரையணும், ஒரு வீடு, ஒரு சூரியன், ஒரு ஸ்டார். இந்த மூணு படத்தை இவங்க வந்து என்ன செய்யணும், வரையணும். சோ இதுதான் கேம். ஆனா இந்த கேமுடைய ரூல் என்ன அப்படின்னா, படத்தை சும்மா பிளேட்ல இங்க கீழே வச்சு வரையக்கூடாது, பிளேட்ட தலைக்கு மேல வச்சு மார்க்கரை வச்சு வரையணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்களா, இப்படி வச்சுட்டு வீடு அழகா வரையணும், இந்த பக்கம் சூரியன், இந்த பக்கம் ஸ்டார் போட்டு அழகா வரையணும், ஓகேவா. ரைட், இதுல இவங்க ரெண்டு பேர்த்துல யார் அழகா வரையறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க தான் சொல்ல போறீங்க, ஓகேவா. அவங்களுக்கு ஒரு சூப்பரான பரிசு காத்து கொண்டு இருக்கிறது, ஓகேவா. யார் நல்லா வரைவான்னு நினைக்கிறீங்க? இந்த அக்கா வளர்த்தியா இருக்கிறதுனால இந்த அக்கா நல்லா வரைவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியல.
என்ன வரைய போறீங்க? அழகா வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, நிறைய ஆடுச்சாங்க, என்னமோ செய்யறாங்க, பார்ப்போம், நம்மளும் பார்ப்போம். ஏன்னா இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, தலைக்கு மேல அவங்க படம் வரையறதுனால சோ எப்படி வரையறோம்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. ஆனா வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறம் சூப்பரான அவுட்டா நம்ம நினைச்சப்புறம் ஆண்ட போவோம். டைமிங் எல்லாம் கிடையாது, எவ்வளவு நேரம் பரவாயில்ல, அவங்க அழகா வரைஞ்சா போதும். சூப்பரான வீடு வரைய போறாங்க, வரைஞ்சிட்டீங்கன்னா எடுக்க கூடாது அப்படின்னு வச்சுக்கோங்க. நினைக்கிறேன் யார் அழகா வரைஞ்சிருப்பாங்க தெரியல, பாத்துருமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்சிகா பாத்து வரோம், நீங்க அந்த வரைக்கும் தலையில தான் வச்சிருக்கோம். ஓகே, ஜென்சி அக்கா வரைஞ்சிருக்காங்களா? ஜோரா கை தட்டிருங்க. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏக்கா இதுல வீடு எங்க இருக்கு? இது வீடா? ஸ்டார் எங்க இருக்கு? ஸ்டாரு தெரியவில்லை. ஓகே, இது என்னது? சூரியன், சூரியன் வச்சுக்கிடும். ஓகேவா, இது ஜென்சிக்கா வரைஞ்ச படம். ஓகே, நீங்க இப்படி கையில வச்சிருங்க. அடுத்து நம்ம கிளாட்சியக்கா வரைஞ்ச படத்தை நம்ம என்ன செய்வோம் பாப்போம். ஓகே அக்கா, இதுல வீடு எங்க இருக்குக்கா? ஓகே, வீடு இந்த இருக்கு, அழகா காட்டிட்டாங்க, இது வீடு. சரி, சூரியன், ஓ இதான் சூரியன், சூரியன் நல்லா பாத்துக்கோங்க. அப்புறம் ஸ்டார். ஓகேவா, குட்டீஸ் இப்ப ரெண்டு அக்கா மரும் சூப்பரா வரைஞ்சிட்டாங்க. சோ இப்போ தீர்ப்புக்கான நேரம், யார் அழகா வரைஞ்சிருக்கிறாங்க அங்க இருந்து உங்களால ஜட் பண்ண முடியுதா? ஐ திங்க் நான் நினைக்கிறேன் இந்த ரெண்டு அக்கா மாதிரிலயும் நம்ம கிளாட்சிக்கா வரைஞ்சதுல வீடு இருக்கு, சூரியன் இருக்கு, ஸ்டார் இருக்குது. ஜென்சிக்கா வரைஞ்சிருக்கிறாங்க, வீடு ஓடலாம் போட்டிருக்கிறாங்க, ஆனா அது சரியா ஒரு பினிஷ் ஆகாம இருக்குது. சோ எனிவே இருந்தாலும் நம்ம ஏகோபித்த மனதோடு கூட இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்கா தெரியுமா? நம்ம கிளாட்சியக்கா இருக்கிறாங்க. எல்லாம் ஜோரா அங்க இருந்து இருந்த இடத்துல கை தட்டுங்க, நல்லா சத்தமா கை தட்டுங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர். ரெண்டாவது இடத்துல வந்த ஜென்சிக்காவுக்கும் எல்லாரும் ஜோரா சத்தமா கை தட்டிருங்க. குட்டீஸ் இப்போ பரிசுக்கான நேரம். ஃபர்ஸ்ட் இடத்துல வந்த கிளாட்சியக்காவுக்கும் செகண்ட் இடத்துல வந்திருக்கிற ஜென்சிக்காவுக்கும் நம்ம பரிசு கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் இடத்துல சூப்பரா அழகா படம் வரைஞ்சி வீடு சூரியன் ஸ்டார் எல்லாம் வரைஞ்ச நம்ம கிளாட்சியக்காவுக்கு அழகான பேனாவை நம்ம பரிசா கொடுக்குறோம். கை தட்டுங்க அங்க இருந்து. ஓகே, நம்ம ஜென்சிக்கா பரவாயில்ல, சூப்பரா வரைஞ்சி ட்ரை பண்ணிருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு ஏசப்பாவுடைய வசனங்கள் அடங்கிய ஒரு லேபிள் நம்ம பரிசா கொடுக்குறோம். கை தட்டுங்க. ஓகே குட்டீஸ் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குட்டீஸ் நான் இந்த கேம்ல சொல்ற கான்செப்ட் என்ன அப்படின்னா, கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும், கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனையை பார்த்தா அது எப்படி இருக்கும்னா சும்மா எத்தனும் கொத்தனமா தான் இருக்கும். இன்னைக்கு என்ன நடக்குதோ அதை மட்டும் பாருங்க. இந்த இந்த நாள், இந்த நேரம், இது மட்டும்தான் வாழ்க்கையில நிரந்தரம். நாளை கழிச்சு, அடுத்த வாரம், அடுத்த மாசம், அதை நீங்க குறிச்சு என்ன செய்யாதீங்க, ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. ஏன்னா பைபிள் வசனம் சொல்லுது, ஒரு நாள் பிறப்பதை நம்ம என்ன செய்ய மாட்டோமா, அறிய மாட்டோமா. நாளைய தினத்தை குறித்து ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. நாளைய தினம் எங்க இருக்கு? நமக்கு பின்னாடி இருக்கு, எங்க மேல போயிட்டு, எங்கயோ தெரியல. இன்னைக்கு என்ன நடக்குது அதை பத்தி கவலைப்படுங்க, கண்டிப்பா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோட கூட இருக்கும்.
கேலக்ஸி அடுத்து நம்ம எந்த செக்ஷனுக்குள்ள போக போறோம்? ஸ்டோரி செக்ஷனுக்குள்ள போக போறோம். என்ன ஸ்டோரி? யார பத்தி உள்ள ஸ்டோரி? தாழ்மை பற்றியான ஸ்டோரி. ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க குட்டீஸ், நம்ம ஸ்டோரி செக்ஷனுக்குள்ள போலாம். ஹாய் குட்டீஸ், நம்ம இப்போ கூட ஸ்டோரி டைமுக்கு வந்திருக்கோம். நான் இந்த ஸ்டோரி டைம்லயே உங்களுக்கு வந்து ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படித்தானே. நம்ம அது என்ன ஸ்டோரி அப்படின்னா, 18th century உள்ள ஒரு உண்மை ஸ்டோரி. அது வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா, அமெரிக்கா தேசத்துல மேரிலாண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்துச்சு. அங்க வந்து பலத்த காற்றடிச்சு புயல் மாதிரி இருந்ததுனால மரங்கள்லாம் கீழே விழுந்துருச்சு. ஒரு மெயின் ரோட்ல ஒரு மரம் வேரோட சாய்ஞ்சதுனால போக்குவரத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அங்க உள்ள ராணுவ வீரர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை வந்து அப்புறப்படுத்துறதுக்காக வந்திருந்தாங்க. அங்க அவங்களோட சேர்ந்து அவங்களோட அதிகாரியும் கூடவே வந்திருந்தாரு. அப்போ வந்து அந்த அதிகாரி அவங்க எல்லாத்தையும், நீ அதை செய், நீ இதை செய் அப்படிங்கிற அதிகாரம் மட்டும்தான் பண்ணாங்களே தவிர அவங்களுக்கு யாருக்குமே அவங்க அவர் ஹெல்ப்பே பண்ணல. நீ இதை செய் அப்படிங்கிற அவர் அதிகாரத்தை அவர் வந்து எல்லாரும் செலுத்திட்டு இருந்தாரு. அப்போ வந்து ஒரு வழிபோக்கர் வந்தார். அந்த வழிபோக்கர் வந்து சொன்னாரு, நீங்க அதிகாரி, நீங்க வந்து அந்த அதிகாரிட்ட சொன்னாரு, நீங்க இதை செய்ய அதை செய்யணும் அப்படின்னு சொல்றீங்களே, நீங்க அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொன்னாங்க. உடனே அவர் வந்து, நான் எவ்வளவு பெரிய அதிகாரி அப்படின்னு தன்னை வந்து பெருமையா பாராட்டிட்டே இருந்தாரு. உடனே அவர் வந்து தன்னுடைய கோட்டெல்லாம் கழுத்தி வச்சுட்டு, நல்லா அவரோட கேப் எல்லாம் கழுத்தி வச்சுட்டு அவங்க அந்த ராணுவ வீரருக்கு போய் ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ண உடனே அவங்க அந்த மரத்தை வந்து அந்த மெயின் ரோட்ல இருந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு திருப்பி அந்த வழிபோக்கர் என்ன பண்ணாரு அப்படின்னா, திருப்பி அவரோட அந்த அதிகாரிகிட்ட வந்தாரு. வந்துட்டு இன்னும் ஏதாவது ஹெல்ப் தேவை அப்படின்னா என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த அதிகாரிக்கு தோணுச்சு, யார் இவர் வந்தாரு, வந்து இதை பண்ணு சொல்றேன்னு என்ன சொல்லி கேட்டாரு. அப்புறம் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணாரு. இப்போ வந்து உதவி உதவி தேவைப்பட்டாலும் எனக்கு கூப்பிடு அப்படிங்காரு. யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது, அவர் நான் தான் ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படின்னு சொன்னாரு. அவர் யாரு அப்படின்னா, அமெரிக்கா தேசத்தோட ஜனாதிபதியா இருக்கும்போது அந்த கதை இந்த சம்பவம் நடந்துச்சு. அது ஆமா குட்டீஸ், இந்த பெரும் அவர் வந்து ஜார்ஜ் வாஷிங்டன் வந்து எவ்வளவு பெரிய ஜனாதிபதியா இருந்தோம், தன்னை வந்து உயர்த்தாம தன்னை தாழ்த்தி அவங்க கூட போய் ஹெல்ப் பண்ணாங்க. அவருக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் அவர் அந்த இதை அவங்களுக்கு போய், அந்த ராணுவ வீரர்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணாரு. அதே மாதிரிதான், ஆனா அந்த அதிகாரி வந்து தன்னை உயர்த்தியே பேசிட்டு இருந்ததுனால அவர் வந்து அவருக்கு ரொம்ப வெக்கம் அடைஞ்சிட்டாரு. இதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நம்ம நிறைய இடத்துல கூட நம்மளை பற்றி பெருமையா பேசிட்டே இருப்போம். ஆனா வந்து எவ்வளவு பெரிய இடம்னாலும் நம்ம இயேசுப்பா மாதிரி, இயேசுப்போட வாழ்க்கையில அவர் தன்னை தாழ்த்தி நமக்காக சிலுவையில வந்தது மாதிரி, சிலுவையில வந்து நம்மளுக்காக தாழ்மையின் ரூபம் எடுத்து மறிச்சது மாதிரி, நம்மளும் நம்ம இயேசுப்பாக்காக கண்டிப்பா தாழ்மையாவே இருக்கணும். அந்த தாழ்மைய தாங்க இயேசுப்பான்னு சொல்லி நம்ம இயேசுப்பாட்ட எப்பவும் கேட்கணும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? வெல்கம் பேக் டு மேஜிக் செக்ஷன். ஓகே, உங்க எல்லாத்துக்கும் மேஜிக் செக்ஷன் ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணி எப்படி எப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ மேஜிக் இஸ் அ சீக்ரெட், ஓகேவா? நான் கற்றுக்கொண்டது போல நீங்களும் கற்றுக்கொண்டீங்கன்னா அழகாக என்ன செய்யலாம். ஓகே, மேஜிக்ல இருந்து நான் வழக்கமாக சொல்ற காரியம் என்னன்னா, சொல்லி இதை பார்க்குற மேஜிக் முக்கியம் கிடையாது, இதில் கற்றுக் கொடுக்குற காரியங்கள் தான் முக்கியம், ஓகேவா? ரைட், இப்போ என் கையில இன்னைக்கு ஒரு பை கொண்டு வந்திருக்கேன். இந்த பை எங்க பார்த்துருக்கீங்க? நீ பார்க்க கேட்டுருவா, ஓகேவா? என் கூட மேஜிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம கிளாசிக்கா வந்திருக்கிறாங்க. அக்கா, இந்த பையன் எங்க பார்த்துருக்கீங்க? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. கோயில எதுக்கு பார்த்திருக்கீங்க? காணி கெடுக்கிறதுக்காக பயன்படுத்துற பை, ஓகேவா? இப்பொழுதும் நம்ம ஒரு பாட்டு பாடுவோம். பாட்டு பாடும்பொழுது காணி கெடுக்கப்படும். அப்போ அக்கா காதல மாட்டி இருக்கிற, கழுத்துல மாட்டி இருக்கிற செயின பைப்ல போடுவாங்க, காணிக்கையா போடுவாங்க, ஓகேவா? எப்படி நல்லா இருக்குல்ல? எனக்கு தான் நல்லா இருக்கு, உங்களுக்கு நல்லா இருக்காது, ஓகேவா? பயப்படாதீங்க, சரியா? வாங்க மாட்டேன். இந்த கையில பேப்பர் வச்சுக்கோங்க. இது சாதாரண ஒரு எம்டி பேப்பர், நல்லா சரி பார்த்துக்கோங்க.
நீங்க இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா இதை பாத்துக்கிட்டு இருக்க தம்பி தங்கச்சி அண்ணா அக்கா எல்லாம் சொல்றாங்க இந்த பைக்ல ஏதோ வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் உலகம், நிறைய பேர் என்ன நினைச்சாங்க, நம்பவே மாட்டாங்க. ப்ரோ பைக்ல வந்து என்ன செஞ்சாச்சு, எடுத்தாச்சு. ஏதாவது இருக்கா? ஒண்ணும் கிடையாது. அப்பவே நம்ப மாட்டாங்க, நிறைய பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அப்பவே நம்ப மாட்டாங்க. அது இந்த பின்ன வீட்டுல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, நிறைய பேர் நம்பவே மாட்டாங்க. அதுவும் இந்த ஜென்சிக்கா இருக்காங்களே, கொஞ்சம் கூட நம்ப மாட்டாங்க சரியா. அவங்களுக்காகவே நான் சைட்ல ஜிப் வச்சு தச்சிருக்கேன் ஓகேவா. நீங்க தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதை வச்சு ஒரு பாட்டே இருக்குது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். இந்த ஒரு வசனத்தை வச்சு ஒரு பாட்டே இருக்குது, சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கான பாட்டு. சோ அக்கா நீங்க மறுபடியும் இந்த பைப்புல கை விட்டு பாருங்க, ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. சோ இல்ல ஓகேவா, உங்களுக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கையில நான் என்கிற ஆணவம் நினைச்சே கூடாது, இருக்க கூடாது. நம்ம எல்லாரும் கடவுளுக்கு முன்பதாக ஒன்றுமே கிடையாது, பாவிகள், நீசர் அப்படின்னு சொல்லணும். நம்ம ஆண்டவர் சமூகத்துல நம்ம அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார் ஓகேவா. ரைட், இப்ப இந்த பேப்பர் நான் என்ன செய்ய போறேன்னா கிழிக்க போறேன். அக்கா கவனிங்க, ஒண்ணு கை வச்சுக்கோங்க, ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓகேவா. அஞ்சு பீஸா இந்த பேப்பர் என்ன செஞ்சாச்சு, கட் பண்ணியாச்சு. அக்கா உங்க கையில எத்தனை பீஸ் பேப்பர் இருக்குது? ஒரே ஒரு பேப்பர் தான் கொடுத்தேன், அது இப்ப எத்தனை பீஸ் ஆயிட்டு? சோ அஞ்சு பீஸா இருக்குது சரியா. வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு சமயத்திலயும் நீங்க என்ன செய்யணும், ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்மையாய் நீங்க இருக்க வேண்டும். குழந்தை பருவம், பள்ளி பருவம், கல்லூரி பருவம், திருமணமான பருவம், வயோதிக பருவம், எல்லா நிலைமையிலையும் ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நம்ம முன்வைத்து நாம ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்மையாக காணப்பட வேண்டும். இதுல வேற ஏதாவது எழுதிருக்கா? ஒண்ணு எழுதிருக்க, நல்லா தெரியுது இல்ல, ஏன் பையிலையும் ஒண்ணும் கிடையாது ஓகேவா. ரைட், இப்போ அந்த பேப்பர் என்ன செய்யப்படுங்க, ஒவ்வொன்னா உள்ள போடுங்க ஓகே. ஒரு பேப்பர் உள்ள போட்டாங்க, ரெண்டு பேப்பர் உள்ள போட்டாங்க, மூணு நாலு அஞ்சு. உங்க கையில எத்தனை பேப்பர் கொடுத்தேன்? அஞ்சு பேப்பர் கொடுத்தேன் ஓகேவா. முதல்ல ஒரு பேப்பர் கொடுத்தேன், அதுக்கப்புறம் அஞ்சு பேப்பரா கிழிச்சு அஞ்சா கொடுத்தேன் ஓகேவா. இந்த அஞ்சு பேப்பர் உள்ள இருக்குதா, நல்லா எட்டி பாத்துக்கோங்க ஓகேவா. இருக்குது கவனிங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த மேஜிக் பண்றதுக்கு நான் ஒரு வசனம் சொல்றேன் பாத்தீங்களா, ஞாபகம் இருக்கா? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். இதை மறந்துடாதீங்க. அக்கா பேப்பர் உள்ள இருக்கா, பாத்துக்கோங்க ஓகேவா. ரைட், இப்ப நீங்க என்ன செய்யறீங்க, அந்த பைக்கு நேரம் உங்களுடைய கையை நீட்ட போறீங்க. அக்கா நீங்க கை நீட்டுங்க, எடுத்து கை நீட்டிக்கோங்க, எப்படி நீட்டிக்கோங்க சரியா. அங்க பிள்ளைங்க பாருங்க. ரைட், தம்பி தங்கச்சி இப்போ நம்ம நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லணும் ஓகேவா. என் கூட சேர்ந்து அக்கா சொல்லுவாங்க, அக்காவோட சேர்ந்து நீங்களும் சொல்ல போறீங்க ஓகேவா. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். நீங்க இயேசுவுக்கு முன்பதாக தாழ்மையா இருக்கீங்களா? இருப்பீங்களா? எல்லா சமயத்துல இருப்பீங்களா? இப்ப நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அடுத்து பெரிய அப்புறம் இருப்பீங்களா? உங்க வலது கையை இப்படி வச்சுக்கோங்க, அந்த கையை உள்ள போடுங்க, ரெண்டு சுத்து சுத்துங்க, மூணு சுத்து சுத்துங்க. அது பள்ளி வந்துடாங்க சரியா, என்ன செய்றீங்க, மாவுக்கு செய்றீங்களா? சரி ஓகே, உள்ள உங்க கையில ஏதாவது தட்டு பிடிச்சா எடுங்க. இப்போ ஜோரா கை தட்டுங்க, கிளாட்சிக்காவுக்கு சத்தமா கை தட்டுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க போட்ட அஞ்சு பேப்பர் இருக்கா? ஓ அஞ்சு பேப்பர், அஞ்சு ரூபாயா மாறி இருக்கு, ஐம்பது ரூபாயா மாறி இருக்குது. வேற ஏதாவது இருக்குன்னு பாத்துக்கோங்க, ஒண்ணும் கிடையாது. தம்பி தங்கச்சி அதுதான், ஆண்டவருக்கு முன்பதாக நீ தாழ்மையாரு, மேன்மையான ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். இப்போ நம்ம ஜெனரல் செக்ஷனுக்குள்ள வந்துருக்கிறோம்.
ஓகே இன்னைக்கு ஜெனரல் செக்ஷனுக்கு டாபிக் அப்படிலாம் எனக்கு கிடையாது. இன்னைக்கு எனக்கு ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி மனசுல உதிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த காரியத்தை நான் சொல்ல போறேன். குட்டீஸ், இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன செய்வோம், அழகா பைபிள் வாசிப்போம், ஜெபம் பண்ணுவீங்க. ஓகே, உங்க எல்லாரையும் நல்லா எனக்கு வந்து தெரியும். நீங்க வீட்டுல நீங்க உண்மையில நீங்க பைபிள் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஜெபம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு நான் கையில சில சார்ட் கொண்டு வந்திருக்கேன். இந்த சார்ட்ல நம்ம ஒரு சில காரியங்கள் இருக்குது, அதைத்தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகேவா, என்ன அப்படின்னா பைபிள் படிக்கிறதுல ஒரு மெத்தட் இருக்குது, அதை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஓகே, இன்னைக்கு நீங்க ஒரு அதிகாரம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், சங்கீதம் 23 சங்கீதம் இல்ல 121 சங்கீதம், எனிதிங் எல்ஸ், எதுவா இருந்தாலும் ஏசாயா இல்ல நீதிமொழிகள் புலம்பல், எந்த அதிகாரமா இருந்தாலும் சரி, அதை நீங்க ஒரு அதிகாரத்தை நீங்க வாசிக்கிறீங்கன்னா அந்த வாசிக்கிறதுல ஒரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட் அப்படின்னா ஸ்பெக்ஸ் மெத்தட். ஸ்பெக்ஸ் என்ன மெத்தட், கண்ணாடி. நம்ம ஸ்பெக்ஸ் மெத்தட்ல வாசிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், பிரோஜனமா இருக்கும். அண்ணே, இப்ப 23 சங்கீதத்தை கண்ணாடி போட்டு வாசிக்கணுமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். கண்ணாடி போட்டு நீங்க வாசிக்க வேண்டாம். சோ அதுல சொல்ல, நான் இதுல சொல்லப்பட்டிருக்கிற மெத்தட் வந்து கண்ணாடி மெத்தட்ல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கண்டிப்பா ஒவ்வொரு அதிகாரத்திலயும் அந்த மெத்தட் இருக்கும், அதை நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சு பாருங்க, உண்மையிலேயே உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஓகேவா, ஸ்பெக்ஸ் எத்தனை எழுத்து, SPECS, மொத்தம் 5 எழுத்து. இந்த 5 எழுத்து சேர்ந்தால் ஒரு வார்த்தை. இந்த எஸ் வந்து தனியா பொருள் கூடாது, பி வந்து தனியா பொருள் கூடாது, இ தனியா, இதை சேர்த்து வாசிக்கும் போதுதான் ஸ்பெக்ஸ். ஆனால் இதை தனித்தனியா பிரிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் டீப்பா வேதத்தின்படி நம்ம ஆராய்ந்து நம்ம படிக்கும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் நமக்கு என்ன செய்யும், கண்டிப்பா நம்ம எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அதை நான் சொல்லித்தரேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் எழுத்து எஸ். ஓகேவா, ரைட். நீ ஒரு அதிகாரத்தை படிக்கிற, இப்ப 23 சங்கீதத்தை படிக்கிற இல்ல ஆதியாகமம் 1 அதிகாரத்தை படிக்கிற, சோ படிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நீ செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, அந்த அதிகாரத்துல நீ கண்டுபிடிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா sin to avoid. இது தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னா விட வேண்டிய பாவம். ஒரு அதிகாரத்தை நீ எடுத்தேன்னா கண்டிப்பான முறையில உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விட வேண்டிய பாவம் என்ன என்பது கண்டிப்பான முறையில சொல்லப்பட்டிருக்கும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் எழுத்து எஸ். ஓகே, sin to avoid. சரியா, முதல்ல நீ பைபிள் இப்ப வாசிக்கிற இல்லையா, வாசிக்கும் போது அதுல நீ என்ன கவனிக்கிற, நீ விட வேண்டிய பாவம் என்ன, அது சொல்லப்பட்டிருக்கும் ஒரு அதிகாரத்துல கண்டிப்பான முறையில, நேரடியாகவோ மறைமுகமாகவோ சொல்லப்பட்டிருக்கும். சோ அதை நீ முதல்ல என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஒண்ணு, ரெண்டாவது எழுத்து என்ன எழுத்து, எஸ்க்கு அடுத்து பி. ஓகேவா, ரைட். என்ன அப்படின்னா promise to claim. Promise to claim. நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய வாக்கு தத்தங்கள். P for promise to claim. நீ சுதந்திரத்துக்குள்ள வேண்டிய வாக்கு தத்தங்கள் கண்டிப்பான முறையில எந்த அதிகாரத்திலயும் இருக்கதான் செய்யும். நீ 117 சங்கீதம் படிச்சாலும், அதுல 2 வசனம் தான் இருக்குது, நீ அந்த அதிகாரத்தை நீ சங்கீதத்தை படிச்சாலுமே கண்டிப்பான முறையில ஆவியானவர் கூட பேசும் பொழுது அதுல நீ விட வேண்டிய பாவங்கள் உனக்குள்ளாக தட்டுப்படும், உன்னுடைய மனக்கண்களுக்கு முன்பதாக தட்டுப்படும். அடுத்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய வாக்கு தத்துவம் கண்டிப்பான முறையில ஒரு அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா, எஸ் பாத்தீங்க, அடுத்தது பி பாத்தீங்க, மூணாவது எஸ் பி, அதுக்கடுத்து இ. எக்ஸாம்பிள் டு ஃபாலோ. எக்ஸாம்பிள் டு ஃபாலோ அப்படின்னா என்ன, பின்பற்ற வேண்டிய மாதிரி. இப்ப அதுல ஒரு கேரக்டர் இருக்கும், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ராஜாக்கள், சாமுவேல், நியாயாதிபதிகள், யோசுவா, இதெல்லாம் நீ படிச்சேன்னு வச்சுக்கோமே, அதுல சில லீடர்ஸ் இருப்பாங்க, தலைவர்கள் இருப்பாங்க. அந்த தலைவர்கள் அந்த நாள்ல நீ படிக்கும் பொழுது அந்த அதிகாரத்துல எப்படி வழிநடத்தி கொண்டு போனாங்க, என்ன செஞ்சாங்க, நாட்டுக்காக என்ன செஞ்சாங்க, ஜனத்துக்காக என்ன செஞ்சாங்க அப்படிங்கறத நீ அந்த அதிகாரத்துல என்ன செய்யலாம், தெளிவாக நீ பார்க்கலாம். ஓகேவா, அதை பார்த்து அதன்படி நீ என்ன செய்யணும், ஃபாலோ பண்ண வேண்டும். உனக்கு ஒரு நல்ல ஒரு ரோல் மாடல முன்மாதிரி அவங்கள வச்சு என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். ஆனா நீங்க சொல்றதெல்லாம் பழைய பாட்டுல இருக்கு, புதிய பாட்டுல இல்ல. புதிய பாட்டுல இயேசு கிறிஸ்து தான் சிறந்த மாதிரி, அவரை விட வேற யாருமே கிடையவே கிடையாது. ஓகேவா, ஒரு அதிகாரத்துல கண்டிப்பான முறையில இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, எக்ஸாம்பிள் டு ஃபாலோ. சரி, ஓகே, அடுத்தது எழுத்து என்ன எழுத்துன்னா சி. ஓகே, கமாண்ட் டு ஓபே, அதாவது நீ கைப்பற்ற வேண்டிய கட்டளை.
ஓகேவா? நீ நீ ஃபாலோ பண்ண வேண்டிய அதாவது அதான் நீ இன்னைக்கு உனக்கு என்ன கட்டளை இதை செய் அப்படின்னு சொல்லி உங்க அம்மா அப்பா சொல்றாங்க பத்தியா, அப்ப அவங்க சொன்ன உடனே அதை கேட்ச் பண்ணி அப்படி நீ என்ன செய்யற செய்யற. அதை செய்யாத பட்சத்துல நீ ஒண்ணு தண்டனைக்குள்ளாக படுற. ஆனா அதை செய்யும் பொழுது உனக்கு பிளஸிங் கிடைக்கும். உங்க அம்மா அப்பாட்ட நீ என்ன பொருள் கேட்டாலும் சரி பண்டம் கேட்டாலும் சரி உனக்கு கொடுத்துருவாங்க. அதே போலதான் கமாண்ட் டு ஓபே, உனக்கு ஒரு கட்டளை இருக்கும் வேதத்துல கண்டிப்பான முறை சொல்லப்பட்டிருக்கும். இன்னைக்கு நீ போகலாம், இன்னைக்கு நீ செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். அதை நீ என்ன செய்ய வேண்டும், அந்த ஒரு அதிகாரத்துல நீ தேடி பார்க்க வேண்டும். அடுத்ததாக எஸ் கடைசி ஓகேவா, அடுத்தது என்ன அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ட்ரூத், ஆவிக்குரிய உண்மை. எல்லா அதிகாரத்திலயுமே ஆவிக்குரிய சத்தியம், ஆவிக்குரிய உண்மை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சும்மா பைபிள் வாசிக்க சொல்றாங்க அப்படின்னா கடகட கட கட கடன்னு ஒண்ணு 10 வருஷம் 20 வருஷம் சரி கடகட கடகன் மாசத்துக்கு போறது பைபிள் வாசிக்கிற மெத்தடு கிடையாது. ஸோ அதுக்குன்னு ஒரு சில மெத்தட் இருக்கு. நீ பைபிள் வாசிக்க நான் சொல்றேன், நீ 5 வசனம் ஒரு நாளைக்கு 5 வசனம் வாசித்தாலும் கொஞ்ச நேரம் பொறுமையா வாசி, கண்டிப்பாக வேதத்துல ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவார். இந்த மெத்தட்ல நீ ஃபாலோ பண்ணு, அந்த 5 வசனம் இன்னைக்கு ஒரு மாதிரி பேசப்பட்டிருக்கும் உனக்கு கண்டிப்பா வருத்தம். இதே 5 வசனத்தை நீ நாளைக்கு நீ மறுபடி படி, ஆண்டவர் கண்டிப்பா உன்னோட கூட என்ன செய்வார் பேசுவார். இதே மெத்தட்ல நீ ஃபாலோ பண்ணா கண்டிப்பான முறையில பைபிள் இருக்கிற மேக்சிமம் வசனத்தை நீ என்ன செஞ்சிடலாம், மனப்பாடம் பண்ணிடலாம், நீ மற்றவங்களுக்கு ஏசப்பாவை அறிவிச்சிடலாம். என்ன குட்டீஸ் பாத்தீங்களா, ஸ்பெக்ஸ் மெத்தட் எவ்வளவு ஈஸியா இருந்துச்சு, ரொம்ப ஈஸி தானே பைபிள் படிக்கிற மெத்தடு. இன்னைக்கு ஸ்பெக்ஸ் மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கு. இன்னும் நிறைய மெத்தட் இருக்கு, வருகிற நாட்கள் நான் சொல்லித்தரேன் ஓகேவா. ஸ்பெக்ஸுக்கு எத்தனை எழுத்து, 5 எழுத்து, எஸ் பிஇ சிஎஸ் ஸ்பெக்ஸ் என்ன ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்னது, சின் டு அவாய்ட் விட வேண்டிய பாவம். ரெண்டாவது பி பிராமிஸ் டு கிளைம், நீ கை கொள்ள வேண்டிய பெற்றுக்கொள்ள வேண்டிய வாக்கு தத்தங்கள். அடுத்தது மூணாவது எக்ஸாம்பிள் டு ஃபாலோ, அன்னைக்கு அந்த நாள்ல யாரை முன்வைத்து நீ தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தலைவர், அது இயேசு கிறிஸ்துவா இருக்கலாம், இல்ல யோசுவாவா இருக்கலாம், இல்ல மோசையா இருக்கலாம், யாரா இருக்கலாம், அன்னைக்கு நீ ஃபாலோ பண்ண வேண்டிய தலைவர் ஓகேவா. அடுத்தது கமாண்ட் டு ஓபே, உனக்கு கொடுக்கப்படுகிற கட்டளை, இதை செய் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த கட்டளை கண்டிப்பா அந்த வேத புத்தகத்துல அந்த அதிகாரத்துல கண்டிப்பா இருக்கும். கடைசியா எல்லாவற்றுக்கும் மேல ஆவிக்குரிய உண்மை, ஸ்பிரிச்சுவல் ட்ரூத். இது எல்லாமே நீ படிக்கிற அதிகாரத்துல கண்டிப்பான முறையில இருக்கும். ஸோ தயவு செய்து ஒரு பொறுப்புணர்ச்சியோடு கூட கரெக்டா படிங்க. சும்மா ஏனா தானோன்னு சொல்லி சில பேர்லாம் இருக்காங்க, கேலண்டர்ல வசனத்தை பார்த்துட்டு படிச்சுட்டு போறாங்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் இதை சொல்லலை, பைபிளை ரெகுலரா படிக்கிற அருமையான தம்பி தங்கச்சி அம்மா ஐயா நீங்க இந்த மெத்தட்ல நீங்க படிச்சு பாருங்க, கண்டிப்பான முறையில உங்களுக்கு பிரயோஜனம் தான் இருக்கும். பின்னாட்கள்ல ஒரு உயர்ந்த சிறந்த தலைவராக நீங்க என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும். வாங்க நம்ம இப்போ க்ளோசிங் பிரேயர்ல போறோம். உட்கார்ந்த மணிக்கு மறுபடியும் கை கூப்பிக்கோங்க, கண்ணை மூடுங்க, ஒரு நிமிஷம் ஜெபம். ஏசப்பா அந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரமாக அருமையான பிள்ளைகள் பொறுமையோடு கேட்ட பாடலுக்காக கதைக்காக வசனத்திற்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே வெறுமனே கேட்கிறவர்களால் மட்டுமல்ல அதன்படி வாழ்கிறவர்களால் என்னையும் எங்களையும் நீங்க தகுதிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தாழ்மை என்கிற தலைப்பின்களாக அருமையான பிள்ளைகள் கற்றுக்கொண்ட அந்த மேலான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே தாழ்மை ஆண்டவரே தாழ்மையா இருக்கும் பொழுது நீர் என்னையும் எங்களையும் ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை அந்த பிள்ளைகள் நல்லா அறிந்து கொண்டாங்க சப்பா. அடர் தொடர்ந்து அடர் இந்த பிள்ளைகள் உம்முடைய
உம்முடைய ஆண்டவரே உம்முக்குள்ளாக தாழ்ந்திருக்க ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு எல்லாம் செய்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே உம்முக்குள்ளாக தாழ்ந்திருக்க இந்த பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்க முடியாது சபா மேலும் விவரங்களுக்கு இதயங்கள் இயேசுவுக்கு ஊழியங்கள் நம்பர் 33/8-2 காளியப்பர் தெரு கோவில் பெட்டி 6285-01 செல் நம்பர் 9578-3518-1 8838-0751